ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காகம் நம்முடைய தலையில் தட்டினால் அதனால் பெரும் தோஷமா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நான் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறத வழிபாட்டு முறைகள்னு சொல்வது தான் என்னுடைய வழக்கம் அந்த வகையில் இதற்கு என்ன நாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நாம் இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம் இல்லை வீட்டில் நின்றுட்டுருக்குறோம் தோட்டத்தில் இருக்கிறோம் ஒரு காக்கா நம்ம தலையில் தட்டிடுச்சு உடனே பாதி பேர் படப்படத்து போய் ஐயோ ஏழரை சனி பிடிக்க போதோ அது பிடிக்க போகுது இது பிடிக்க போகுது ஏதோ சனி பகவான் நமக்கு பிரச்சனையாக

இந்த காகத்தின் ரூபத்தில் வரலாம் முதல் விஷயம் அதை யோசிச்சு பாருங்க யாரை மறந்துட்டோம் யாருக்கு நாம திதி கொடுக்கல அப்படின்னு ஒன்னு அதை செய்யணும் அப்படி இல்லையா இந்த காகங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாலே யூகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை உண்டு அது எது மாதிரி அப்படின்னா இயற்கை உபாதைகள் எல்லாம் நடைபெறுகிற போது இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற போது அதை மனிதர்களை விட பறவைகள் விலங்கினங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சுனாமி வந்தபோது பார்த்தீங்கன்னா எந்த பறவைகளும் மாட்டிக்கொள்ளலை ஏன்னா இந்த பறவைகள்லாம் முன்கூட்டியே அதை அறிந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து விட்டது பறவைகளுக்கு முன்கூட்டியே யூகிக்கின்ற தன்மை உண்டு அந்த வகையில் நாமக்கு ஏதாவது பின்னாடி ஒரு உடல் உபாதை பாதைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நம்மை தாண்டுகிற போது அந்த காகத்துக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது நம்முடைய தலையை தட்டி நம்மை கொஞ்சம் முன்னெச்சரிக்கா ஜாக்கிரதையா நடந்துக்க சொல்லுது அப்படிங்கிற காரணமாகவும் நாம வந்து அதை எடுத்துக்கலாம் அதனால இந்த ரெண்டு காரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தேவையில்லாம சனீஸ்வரனோடு போட்டு தொடர்பு படுத்தி நமக்குள்ளே நாம பிரச்சனைகளை உருவாக்கிக்க வேண்டாம் இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னா நம்ம வீட்டில் நாம நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் கோவில் விளக்கேற்றுறதுனா எல் விளக்கு நவக்கிரகத்துக்கு நாம ஏற்றி சனீஸ்வர பகவானை அங்கே போய் ஒரு வழிபாடு பண்ணலாம் காகத்துக்கு நாம அன்றாட உணவு வைக்கலாம் முன்னோர்களை மறந்த நாள் அடுத்து எந்த அம்மாவாசை வருதோ நம்ம தலையில் தட்டிச்சு பார்த்தீங்களா அதுக்கு அடுத்து வர அம்மாவாசை எப்போவோ அப்போ எலை போட்டு முன்னோர்களுக்கு நாம முழு படையல் போட்டு அவர்களை திருப்திகரமாக வழிபட்டு மகிழலாம் இது ஒன்னு இதுக்கு அப்புறமா ஊனமுற்றோருக்கு நாம உதவி செய்து மகிழலாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் இதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும் அதனால் பயப்படாமல் தைரியமாக இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொண்டு காக்கா தள்ளில தட்டிடுச்சின்னா கொஞ்சம் வெளியில் போகும்போதும் வீட்டில் இருக்கும்போது செய்யக்கூடிய காரியங்களை ஜாக்கிரதையாக செய்து மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை பெற்று மகிழலாம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் புரிவுடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்